வணக்கம்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ ஒரு அருமையான முள்ளங்கி துவையல் பார்க்கலாம் வாங்க கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெரமல்லி ஒரு ஏழு டு எட்டு விற நான் வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் எள் சேர்த்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஆப்ஷன் வேர்க்கடலை இல்லைன்னா எள் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ பொன்னிறமாக நல்லா லைட்டாக வறுத்து எடுத்து வாட்டி ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் தேங்காய் இது பொன்னிறமாக வறுக்க வேண்டாங்க அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கினிங்கன்னா போதும் பாருங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கோம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமும் நல்லா போயிடுச்சுங்க இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேங்க அதை சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அதே கடாயில் கடல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு நான் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சிங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பக்கம் எடுத்துக்கோங்க இது நல்லா பாதி நல்லா வணங்கட்டுங்க வணங்கின வாட்டி நாம் முள்ளங்கி சேர்த்திக்கலாம் நான் மேலே தோல் சீவி நல்லா அழகாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த முள்ளங்கியும் சேர்த்துக்கிறேன் அந்த முள்ளங்கியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வணங்கினவாட்டி வாட்டி நம்ம தக்காளிப்பழம் சேர்த்திக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பழமாக தக்காளிப்பழம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் காய தக்காளி பழம் போட வேணாம் நல்லா பழமாக தக்காளிப்பழம் சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்திக்கோங்க இது நல்லா வணங்கட்டுங்க மேலே இருக்கிற எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு நல்லா வணங்குனிங்கன்னா தான் இந்த துவையல் நல்லாயிருக்கும் இப்போது ஒரே ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பில கொத்துங்க இதையும் சேர்த்திக்கோங்க பாருங்கள் இது தனியாக எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுங்க நல்லாவும் வணங்கிடுச்சு பாருங்கள் இதை நல்லா ஃபேன் காற்றுல வச்சு எடுத்துக்கோங்க நம்ம முன்னாடியே வறுத்து எடுத்ததை பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போது இதை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்திக்கோங்க வெங்காயம் தக்காளி இப்போ தேவையான அளவு உப்புங்க இப்போ நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைபட்டு வந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க மிச்சமாக தண்ணி ஊற்ற வேணாம் இப்போது நான் கடுகு சீரகம் போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தொகையில் இது வந்து களிக்கு ஆப்பம் சூடாக இட்லி இது எல்லாத்துக்கும் செம ஆப்டாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சின்னதாக ஒரு யோசனைங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேங்க நம்ம எப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்த உடனே நம்ம தோசை சுட்டோங்கன்னா அந்த தோசை நல்லா இருக்காது இட்லியும் நல்லா கல் மாதிரி வரும் அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்த உடனேங்க சமையல் சோடா போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி விடுங்க ஊற்றிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் மாவு செம்ம சாஃப்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் ஆப்போம் இட்லி இப்போ எது செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாவும் வரும் பாருங்கள் எவ்வளோ கீழே இருந்தது எவ்வளோ கல் மாதிரி இருந்தது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாயிருக்குன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் புது மாவு அரைச்சி செய்யுங்க ஏன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது ஃப்ரிட்ஜில் மாவே வைக்காமல் அப்பப்பவே அரைச்சி சாப்பிட்றது இன்னும் நல்லதுங்க தவிர்க்க முடியாத காரணத்துக்காக நாம் இந்த மாதிரி செய்யலாம் ஏன்னால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதே போல் இந்த தொகையிலையும் இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க